நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களிடம், எங்களுடைய டிரஸ்டில் இருந்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய டிரஸ்டுக்கு 50 லட்சம் ரூபாயை இன்றைக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த மகத்தான திட்டத்திற்கு பங்களிப்பாக வழங்கப்படுகிறது காசோலை மூலம். என்ன அர்த்தம்? காவல்துறை அந்த வழக்குகளை ஒழுங்காக நடத்தல, குற்றவாளிகள் எல்லாம் தப்பிக்க வைக்கிற முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான வழக்குகளை சிக்குபவர்களை தண்டனை பெறாமல் தப்பிக்க விட்டா என்ன நடக்கும்? வெளியில வந்ததற்கு பிறகு அதே குற்றத்தை தைரியமாக தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அதுதான் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் பெண் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமா? இதற்கு ஜெயலலிதா பெயரிலே ஒரு விழாவா? பெண்கள் பாதுகாப்பு லட்சணத்தை பற்றி நான் ஒன்னையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேதனையோடு பொள்ளாச்சி ஒண்ணு போதாதா? இன்னைக்கு அந்த ஊர்ல பிறந்தவங்க தான் ஊரை பொள்ளாச்சின்னு சொல்லுவதற்கு வெக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. நான் கோவைக்கு போயிருந்தேன். எதிர்கட்சி தலைவர்கிற முறையில் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அப்பொழுது நான் தங்கியிருந்த விடுதியில் இருந்து வெளியில வரேன், அந்த ஹோட்டல் இருந்து வெளியில வரேன். அப்ப ரெண்டு பெண் காவலர்கள் என் அறையும் வாசல்ல பாதுகாப்புக்காக நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் தெரியுமே, நான் வெளியில வந்த உடனே நம்ம தோழர்கள் கேட்டேன். உத்தர சொன்னாங்க தஞ்சாவூர். இன்னொரு பெண் காவலர் ஊரை கேட்டப்போ ஊரை சொல்லாமே வெக்கப்பட்டு திரும்பி போயிட்டாங்க. என்ன திரும்பிட்டு போறாங்க, ஊரு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களான்னு. அதுக்கு இன்னொரு பெண் காவலர் சொல்றாங்க, இல்ல இல்ல அவங்க பொள்ளாச்சி அந்த ஊரு பேர் சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்கன்னு. ஆக ஒரு பெண் காவலரை தான் ஊரு பேரை சொல்ல கூட வெக்கப்படக்கூடிய அளவுக்கு பொள்ளாச்சியில என்ன நடந்துச்சு? 250 இளம்பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு கடத்தப்பட்டு பண்ணை வீட்டில் கொண்டு போய் வச்சு மிரட்டி அச்சுறுத்தி விதவிதமான வீடியோ பதிவுகளை செஞ்சு அவர்களிடத்தில் பணம் பறிச்சு கொடுமைப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சு இதென்ன 1 வருஷம் 2 வருஷமா 8 வருஷமா தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்துச்சா இல்லையா? அதற்கு பிறகு இதை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று நாம் தான் குரல் கொடுத்தோம். நான் இதெல்லாம் அரசியலாக்க விரும்பல. பாதிக்கப்பட்டிருக்கிறது 250 பெண்கள். அந்த பெண்ணை பெற்றெடுத்திருக்கக்கூடிய தந்தைமார்களை தாய்மார்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நானும் ஒரு பெண்ணை பெற்றவன் தான், கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட கொடுமை காலாக இருப்பாங்க. குண்டாஸ் சட்டம் பாயுது, கைது செஞ்சிருக்கிறாங்க சில பேரை. ஆனால் ஒரு சில நாட்கள் அவன் அத்தனை பேர் விடுதலை செய்யப்படுறாங்க. என்ன காரணம்? முறையாக வழக்க காவல்துறை பதிவு செய்யல. வேண்டும் என்று திட்டமிட்டு இது ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கு. 8 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியவில்லைனாலும் புலனாய்வு துறை ஒன்று இருக்கு, அவர்களுக்கு தெரியாத 10 நாளைக்கு முன்னாடியே செய்திகளை அரசுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்லுகிற துறை தான் துறை. அவர்களுக்கும் தெரியும்
தெரிந்திருந்து அதை பற்றி கவலைப்படாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? பின்னால ஆளுங்கட்சி துணை, ஆளுங்கட்சியுடைய தலையீடு இருக்கு, அவர்களே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட வாரப்பத்திரிகை நக்கீரன் பத்திரிகையில ஆதாரத்தோடு செய்தி வந்திருக்கு. இது சம்பந்தமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு குடும்பத்தினர் மத்தியில் ஒரு செய்தி ரகசியமாக பகிரப்பட்டு வருகிறது. சிறையில் இருக்கும் என் மகன் சில வீடியோக்கள் இருக்கும் இடத்தை சொன்னான். நான் அதை எடுத்துக்கொண்டு போய், நல்லா கவனிங்க, நான் அதை எடுத்துக்கொண்டு போய் அதில் தொடர்புடைய விஏபிக்களிடம் சில காட்சிகள் மட்டும் போட்டு காட்டினேன். பயந்து போன அவர்கள் லட்சக்கணக்கில் பணம் தந்தார்கள். சோர்ந்து போன என் குடும்பம் நிமிர்ந்தது. அந்த வீடியோக்களில் டெல்லியில் மத்திய மந்திரிகளிடமும் சிபிஐ கையாளும் அமித்ஷாவிடமும் பேசும் அளவிற்கு ஒரு விஏபியின் மகன் சிக்கி இருக்கிறான். யார் இந்த விஏபி மகன் உங்களுக்கு தெரியும்? யாரும் இல்லை, வெளிப்படையா சொல்றேன், வழக்கு போடு. பல பல கூட்டங்களை பேசிட்டு இன்னும் வழக்கு என் மேல வரல. வரும் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுக்கு இதுல தொடர்பு உண்டா இல்லையா? அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். பிஏபி மகன் சிக்கி இருக்கிறான். அந்த வீடியோவை பற்றி நான் பேச ஆரம்பித்ததும் பொள்ளாச்சி திருப்பூர் கோவை சென்னை தலைமைச் செயலகம் வரை அதிர்ந்தது. இன்று வந்திருக்கக்கூடிய நக்கீரன் பத்திரிகையில இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்துல பெண்கள் பாதுகாப்புனாலா? நான் இப்ப சொல்றேன், இன்னும் என்ன 12 மாசமா இப்படிங்கிறதுல போயிடும், இப்படிங்கிறதுல போயிடும். போனவருக்கு பிறகு என்ன தேர்தல்? தேர்தலுக்கு பிறகு என்ன? நாம் தான் ஆட்சி. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதை சும்மா விட்டு விடுவோமா? யார் விட்டாலும் இந்த ஸ்டாலின் விட மாட்டான். பொறுத்திருக்க பாருங்க. ஆக உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில அவதாரங்களை திடீர் திடீர்னு எடுத்துக்கிட்டு வராரு. அதுல முக்கியமான அவதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயி, நான் தான் விவசாயி, நான் தான் விவசாயி என்ற ஒரு புதிய அவதாரத்தை அவர் எடுத்திருக்கிறார். அவர் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் சரி, எத்தனை அவதாரங்கள் போட்டாலும் சரி, விவசாயிகள் யாரும் அவர் விவசாயி என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லிக் கொள்வதை போல எல்லோரும் நானும் விவசாயி தான் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் எல்லோரும் விவசாயியாகிவிட முடியுமா? அண்ணா சொன்னார், விவசாயி என்று சொன்னால் நகத்துல மண் இருக்கணும். ஆனா எடப்பாடி நகத்துல மண் இல்லை. எடப்பாடி நகத்துல ஊழல் கரதானுக்க தவிர விவசாயிகளாக சொல்லுகிற அவருடைய கையில நிச்சயமாக நிலத்தினுடைய மண் கிடையவே கிடையாது. விவசாயிகள்